தந்தைவிடுகிற குரலுக்கு ஏற்று நான் முடிக்கலாம் முடிக்கலாம்னா கமான் பண்ணிட்டு லேட் பண்ணி விட்டுருவாங்க. நமக்கு காலையில் எத்திக்க முடியுமா கேக்குது. அதனால சரி கொஞ்சம் முன்னாடியே போட்டால் முன்னாடியே முடிக்கலான்னு தான் முன்னாடியே போட்டேன். சரவண தம்பி வந்துருவாப்பி என்னாச்சுன்னு தெரியல. அழகான சரிங்கம்மா பதிவு செய்து கொண்டு அம்மாதான் நினைச்சேன். சரி மைந்தன் கூட சைலண்ட் வாட்சிலெல்லாம் இருக்க மாட்டாரு தூங்கி இருப்பாரு அப்படின்னு சொன்னேன். நான் யாரோ கேட்டாங்க மைந்தன் கூட சைலண்ட் வாட்சில் இருக்கார் போயிருக்கு அவரெல்லாம் இருந்தாலும் கமாண்ட் பண்ணாமல்லாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல ப்ரோ, அது இது வந்து தூங்குற டைம் தான். நானே இப்போ லைவை முடிச்சுட்டு போய் கொஞ்சம் செல்ல நோண்டுவேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு திடீர்னு தூக்கமாக தூங்கி விழுந்துடுவேன். அப்படிதான் என்ன பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணலைன்னா தூங்கி கமாண்ட் படிச்சுக்கிட்டே இருந்தால் தூக்கம் வர்றதில்லை. சும்மா உட்காந்துருந்தா அப்படியே கண்ணை சந்திருவேன். அங்கே இப்போ போவோம் அப்படியே கண்ணை சந்திச்சு சரி ஒரு முக்கால் மணி நேரத்தில் முடிச்சிடலான்ட்டு தான் முடித்தேன். அப்புறம் இப்போ கமாண்ட் படிக்கவும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகி போச்சு. நேற்று நீங்கள் போக சரவணன் தம்பி சீக்கிரமாக பாய் சொல்லிட்டு போயிட்டு அப்படி என்னன்னு தெரியல. இல்லைன்னா போகவே மாட்டேன் அப்படி பாய் சொல்லவே மாட்டேன் அப்படி. நேற்று நானும் லைவை சீக்கிரம் முடிச்சுட்டேன் 12:30 தான். உங்களுடைய சகோதரியை வந்து தூங்கி விட்டார்கள் போல அதுவும் மீட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ தான் போயிருக்கோம். அது காலையிலேருந்து ஒரே வேலை அன்னைக்கு, அதனால் டயர்டாகி சார்ஜ் போட்டு தூங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். தூக்கம் அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. லைவ் போட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி சாயந்தரமும் லைவ் போடலையே, இப்போ கொஞ்ச நேரம் போடலாம் அப்படின்ட்டு தான் போட்டேன். சரிங்க சொல்லுங்க.